வெல்கம் டு தமிழ் சினிவுட். மிஸ்கின் அவர்களுடைய அடுத்த திரைப்படம் தான் பிசாசுத்து. இந்த திரைப்படத்தோட பூஜை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டாங்க. இந்த திரைப்படத்துல ஆண்டையா பேயா நடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் மார்ச் மாசம் திண்டுக்கல்ல ஒரு மிகப்பெரிய செட்டு போட்டு ஒரே சுடுலாம் எடுத்து முடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து படக்குழு தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஆண்ட்ரியா அவர்கள் பிறந்த நாள். ஸோ இதனால இந்த திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் ஆண்ட்ரியா அவர்களுடைய தோற்றம் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதுல ஆண்ட்ரியா அவர்கள் வந்து பழைய காலத்துல போட்டோ இருக்கும் இல்லையா, அது மாதிரியான ஒரு லுக்ல இருக்காங்க. ஸோ இந்த இமேஜ் ரொம்பவே வந்து இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமாக இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் மற்றும் இந்த திரைப்படத்துடைய மற்ற அப்டேட்லாம் வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. கோப்ரா திரைப்படத்துடைய ஷூட்டிங் அப்டேட்டும் வெளியாக இருக்கு. கோப்ரா திரைப்படம் அஜய் நாணயமுத்து அவர்கள் இயக்கத்தில் விக்ரம் இந்த திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தற்போது நடந்துட்டு இருக்கு. சென்னையில் இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் வந்து எடுத்துட்டாங்கன்னா தற்போது கொல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய செட்டு போட்டு இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் வந்து எடுக்க போகிறாங்களாம். ஸோ இன்னும் ஒன்றுலேருந்து இரண்டு வாரத்துக்குள்ள கொல்கத்தா வந்து போறாங்களா படக்குழு தரப்புலேருந்து. ஸோ அங்கே போய் இறுதிக்கட்ட படப்பிடிப்பை வந்து எடுத்து முடிக்க போறாங்களாம். இந்த திரைப்படத்துடைய டீசர் வந்து பிப்ரவரி ரிலீஸ் ஆக போதான். சம்மர்ல இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் போட்டிருக்காங்களா. இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்ல விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு தோட்டத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ரொம்பவே வந்து வைரல் ஆயிருக்கு. ஈஸ்வரன் திரைப்படத்துடைய ஒரு அப்டேட்டும் வெளியாகி ஈஸ்வரன் திரைப்படத்துடைய தமிழ்நாட்டு தியேட்டர்கள் ரைட்டை வந்து 7G ஃபிலிம்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அதே போல் ஓவரால் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா அபி என்டர்டைனர் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. இந்த திரைப்படம் தற்போது இருக்கிற சூழ்நிலையில் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி வந்து படக்குழு தரப்புலையும் மற்றும் 7G ஃபிலிம்ஸ் தரப்புலையும் வந்து பிளான் போட்டிருக்காங்க. ஆனால் பொங்கலுக்கு மாச திரைப்படம் 1000 தியேட்டருக்கு மேலே வந்து ரிலீஸ் ஆகிறதுனால அந்த ஒரு சிக்கல் எழும்பு தான். ஸோ ஈஸ்வரன் திரைப்படத்துக்கு 300-400 தியேட்டர் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 300-400 தியேட்டர் வந்து கிடைச்சிச்சுன்னா பொங்கலுக்கே ஈஸ்வரன் திரைப்படம் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ மாச திரைப்படம் தற்போது இருக்கிற சூழ்நிலையில் ஜனவரி 13 ரிலீஸ் ஆகுது. ஈஸ்வரன் திரைப்படம் ஜனவரி 14 பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏற்கனவே ஈஸ்வரன் திரைப்படத்துடைய டீசர் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. ட்ரெய்லர் மற்றும் இந்த திரைப்படத்துடைய ஃபுல் ஆல்பமும் கூடிய சீக்கிரமாக ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. திரைப்படம் பொங்கலுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறனால சென்சாருக்கு தற்போது வந்து கொடுத்துருக்காங்க. சென்சாரில் வந்து பார்த்தீங்கன்னா மாச திரைப்படம் வந்து வேற லெவலில் இருக்கான். ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு கதைக்களமாக இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் விஜய் சேதுபதி மற்றும் விஜயோட சீன்லாம் வந்து வேற லெவலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சென்சார் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்கன்னா. மேலும் இந்த திரைப்படத்தில் வந்து சண்டை காட்சிகள் அதிகமாக ரெட்ட காட்சிகள் வந்து இடம்பெற்றிருக்கான். ஸோ இதனால யூஏ சான்று தான் இந்த படத்துக்கு தர முடியும்னு வந்து சொல்லியிருக்காங்கன்னா. ஸோ ஆனால் வந்து படக்குழு தரப்பு வந்து யூ சான்று வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தியிருக்காங்கன்னா. ஸோ இதனால அந்த சண்டை காட்சிகளில் ஒரு சீன் வந்து நீங்கள் நீக்கினா நாங்கள் வந்து அதாவது 9 சீன் கிட்ட இருக்கோம், அதாவது 9 இடத்துல வந்து அந்த ரெட்டை காட்சிகள் இருக்கா. ஸோ அதை நீக்கினா நாங்கள் வந்து யூ சான்றுகள் தரோம்னு சொல்லியிருக்காங்கன்னா. ஆனால் படக்குழு தரப்புலேருந்து வந்து அதை நீக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இதுமாரி போயிட்டுருக்கனால ஒரு மிகப்பெரிய சிக்கலில் மாற்ற திரைப்படம் இருக்குது. இருந்தாலும் கூடிய சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு யூஏ சான்றோட வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மாச திரைப்படத்துக்கு வந்து யூ சான்று தரப்போகிறாங்களா இல்லை யூஏ சான்று தரப்போங்களா. இந்த திரைப்படம் ஜனவரி 13 தியேட்டர்ல அதுவும் 1000 தியேட்டர்ல தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆக போதா அப்படின்ட்டு சொன்னீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸ்வரன் திரைப்படம் மாஸ்டர் திரைப்படத்தோட மோதிரம் நல்லா இருக்குமா? இந்த வீடியோல உள்ள மற்ற படங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இது எப்படி இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் இது போன்ற பல சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.